சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் பாதையில் பொன்னேரி ரயில் நிலையம் அருகே சிக்னல் இணைப்பில் திடீரென கோளாறு ஏற்பட்டது. ரயில்களுக்கு சிக்னல் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. ரயில்வே ஊழியர்கள் தண்டவாளத்தில் சென்று ஆய்வு செய்தனர். அப்போது சிக்னலுடன் தண்டவாளத்தை இணைக்கக்கூடிய பெட்டியில் இருந்த போல்ட்டுகள் கடற்றப்பட்டு கிடந்தன. சிக்னல் இணைப்பும் துண்டிக்கப்பட்டு இருந்ததை கண்டுபிடித்தனர். உடனே அதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அந்த பாதையில் செல்ல வேண்டிய ரயில்கள் 2 மணி நேரம் தாமதமாக சென்றன. பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டிலேருந்து சென்னை போகக்கூடிய ரயில், அதே மாதிரி சென்னையிலேருந்து கும்மிடிப்பூண்டி போகக்கூடிய ரயில் ஒரு 5 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே காலதாமதமாக இருக்குது. அது என்ன ஏதுங்கிற காரணம் யாருக்கும் ரொம்ப நேரமாக தெரியாமல் அதுக்கப்புறம் விசாரிக்க போய் பார்த்தீங்கன்னா ரயில்வே தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய இது போல்டு நெட்டெல்லாம் யாரும் கைட்டுருக்கிறாங்க, அதனால தான் வண்டி வந்து போகலை அப்படிங்கிற மாதிரி செய்யுது. இப்போ இதே சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ 17ஆம் தேதி போன 17ஆம் தேதி புலிக்குளம் அப்படிங்கிற இடம் அதே ரயில்வே ட்ராக் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 90-95 கிளாம்ப் சைடில் அடிக்கக்கூடிய அந்த ட்ராக் ஒட்டி இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய கிளாம்பை யாரோ என்ன பண்ணுறாங்கன்னா அடித்து வெளியே எடுத்து போட்டிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்க வேண்டியது ரயில்வே ஊழியர்களுடைய அவங்க அந்த ட்ராக் மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள் பார்த்து உடனடியாக அதை வந்து சரிப்படுத்துறதுனால வந்து அந்த விபத்து தவிர்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்ச் அதாவது ட்ராக் சேஞ்ச் பண்ணக்கூடிய இந்த டிவைஸில் இருக்கக்கூடிய போல்டு நட்டாலும் யாரும் கைட்டி அங்கேயே போட்டிருக்கிறாங்க, எடுத்துகிட்டு போகல திருடிக்கிட்டு போகல. அப்போ கைட்டி அங்கேயே போட்டுக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறது தெரியல. இந்த பகுதியை வந்து ரயில்வேயில் ஒரு பெரிய விபத்து ஏற்படுத்தணும் அல்லது ரயில்வே துறைக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதா, இல்லை ரயில்வே ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாக அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதால் வந்து பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரயில் பயணிகள் தான். பயணிகள் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் வருது. ஒரே ஒரு நட்டு மட்டும்தான் காணல, வேறு நாலு இடத்துல பாதிப்பு சார். இப்போ ட்ரெயினுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, அந்த மாதிரி டெக்னீஷியன் சொல்லலை. சம் இஷ்யூ சொல்ல டூரிங் த ரயில்வே ஸ்டாஃப் ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்கவங்க தான் அது தெரியும் அந்த மாதிரி நடந்துச்சு. அது என்னென்னு விசாரிச்சு. பொன்னேரி ரயில் நிலையம் அருகே கடந்த 4 நாட்களுக்கு முன்பு கூட இதே போன்ற சம்பவம் நடந்தது. தண்டவாளத்தை கான்கிரீட் சிலாப்புகளுடன் இணைக்கும் 95 கிளிப்புகள் கடற்றப்பட்டு கிடந்தன. ரயில்வே ஊழியர்கள் உடனே கவனித்து சரி செய்ததால் எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் தடுக்கப்பட்டது. இப்போது மீண்டும் மற்றொரு சம்பவம் நடந்துள்ளது. ரயிலை கவிழ்க்க நடந்த சதி செயலா என்ற கோணத்தில் ரயில்வே தனிப்படை போலீசார் விசாரிக்கின்றனர்.